அந்த இடத்திலே வருவார் வந்தவருடைய தலைமாட்டிலே அமருவார் அழைத்து சொல்லுவார் அசுத்தமான ஆத்மாவே அல்லாவுடைய கோபம் அல்லாஹுடைய வெறுப்பு உன் மீது இருக்கக்கூடிய நிலையில் இந்த உடலை விட்டு வெளியே வா என்று அழைப்பார்கள் அந்த உயிர் அங்கும் இங்கும் தப்பிப்பதற்கு ஓடும் சிரமத்தோடு கஷ்டத்தோடு அந்த உயிர் தப்பிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் அந்த உயிரை அந்த மலக் அந்த உடம்பிலிருந்து இருந்து வாங்கியதற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட கொண்டு வரப்பட்ட துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த ஆடையில் அந்த உயிரை சுற்றி வானத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவார்கள் வானத்தை நோக்கி எடுத்துச் செல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் மலக்குகள் கேட்பார்கள் ஹபீஃப் இந்த அசுத்தமான உயிர் யாருடையதென்று ஃபுலா அனுபு ஃபுலான் இன்னார் மனிதருடைய மகன் இன்னார் மனிதர் என்று உலகத்திலே அழைக்கப்பட்ட பெயரை விட இழிவான பெயரை கொண்ட அந்த அந்த உயிரை அழைப்பார்கள் வானத்துடைய முதல் வானம் தட்டப்படும் அந்த உயிருக்கு சொல்லப்படும் அசுல்லாஹி செல்லுல்லாஹு அணுகிவ செல்லம் சுரத்தில் அயராஃபுடைய வசரத்தை ஓதினார்கள் லா அத்துஃபத்ஹ்லகும் அபுவாபு சமா இந்த இந்த வானத்தின் கதவை திறக்காதீர்கள் சொர்க்கத்தில் உயிர் நுழைய முடியாது ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாதவரை என்று கூறி அழைப்பு வரும் உக்துபு இவனுடைய உயிரை என்ற ஏட்டில் பதிவு செய்யுங்கள் பூமிக்கு இந்த உயிரை தூக்கி வீசுங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படும் பூமியை நோக்கி அந்த உயிர் தூக்கி வீசப்பட்டு மீண்டும் உடலில் செலுத்தப்படும் இரண்டு மலக்குகள் வருவார்கள் வந்து அமர்ந்து கேட்பார்கள் மன்றோக் உன் இறைவன் யார் அவன் சொல்லுவான் ஹா ஹா லா அதிரி எனக்கு தெரியாதே தெரியாது ி ஏதோ நீங்கள் பேசுகிறீர்கள் எனக்கு தெரியவில்லையே இந்த மனிதரை பற்றி என்ன சொல்லுகிறாய் ல அதிரி எனக்கு எதுவும் தெரியாது வானத்திலிருந்து அழைப்பு கொடுக்கப்படும் இவன் பொய்யன் பொய்யை தான் கூறுகிறான் நரகத்துடைய விரிப்பை இவனுக்கு விரையுங்கள் நரகத்துடைய வாசலை திறந்து வையுங்கள் அதனுடைய வெப்பம் அதனுடைய சூடு அவனை தாக்கும் கபுர் அவனை நெருக்கும் ஒரு விழா எலும்பு இன்னொரு விழா எலும்போடு இணைந்து கொள்ளும் அதற்கு பிறகு ஒரு ஒரு இழிவான தோற்றத்தில் ஒரு மனிதர் வருவார் அவரிடத்தில் இழிவான ஆடைகள் இருக்கும் துர்நாற்றம் வீசும் அவர் சொல்லுவார் இந்த இழிவான நாளை குறித்த நச்செய்தியை பெற்றுக்கொள் இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாளாகும் அவர் கேட்பார் மன் அந்த நீ யார் இப்படி இழிவை கொண்டு வந்திருக்கிறாயே அவர் சொல்லுவார் அனு ஹபீஸ் நான் தான் நீ செய்த பாவமான அமல்களாகும் அவன் சொல்லுவான் ரப்பி ரி துக்கி மறுமையை ஏற்படுத்தி விடாதே மறுமையை ஏற்படுத்தி விடாதே என்று அவன் கதறுவான் என்று சொல்லாஹு அழகி வல்லம் இந்த ஹதீசில் ஒரே ஹதீசில் மும்மினுடைய நிலைமை கபுரில் எப்படி இருக்கும் அவனுடைய உயிர் எப்படி அழைத்து செல்லப்படும் காஃபியுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவருடைய உயிர் எப்படி அழைத்து செல்லப்படும் என்ற முழு விவரத்தையும் கூறினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மரணம் அந்த மலக்குல் மௌத் அந்த ரஹ்மா அவ் மலாய்க்கூர் அதாப் இவர்களை எப்போது பார்ப்போம் என்று எமக்கு தெரியாது எந்த நேரத்தில் இந்த இரண்டு கண்களால் அந்த மலாய்க்கூர் ரஹ்மாவையோ மலாய்க்குள் அதாபையோ பார்க்க போகிறோம் என்று தெரியாது யார் எம் உயிரை அழைத்து செல்வார்கள் எந்த மலக் எம்முடைய உயிரை பார்த்து புகழ்வார் எந்த மலக் எம்முடைய உயிரை பார்த்து இகழ்வார் எம்முடைய உயிருக்கு வானத்தை கடப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா அல்லது வானம் திறக்கப்படாமல் இந்த பூமியிலேயே தூக்கி வீசப்படுமா என்று எமக்கு தெரியாது கபரில் வைக்கப்பட்டவுடன் எந்த மலக்கு வருவார் அந்த முன்கர் நக்கீர் வைக்க வந்தவுடன் கேட்பாரே மன்றப்புக் ஒமாதீனு இந்த ரசூலை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று இதற்கெல்லாம் என்ன பதிலை சொல்லப் போகிறேன் என்ற எதுவும் எமக்கு தெரியாது ஆனால் இந்த மூன்று கேள்விகளும் எமக்கு தெரியும் இந்த கேள்வி எமக்கு கேட்கப்பட்டே தீரும் இந்த கேள்வியின் பதில் எம்முடைய நாவில் வர முடியாது எம்முடைய செயல்கள்தான் இதற்குரிய பதிலை கபரில் சொல்ல முடியும் அந்த செயலோடுதான் நாம் வாழ்கிறோமா என்று கேட்டால் என் நாவு என்னை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து நிர்வகித்து என் உயிருக்கும் என் உடைமைக்கும் ஒட்டுமொத்த வாழ்விற்கும் யார் உரிமையாளனோ அவன்தான் வார்த்தையை உச்சரிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு தருவானா அல்லது மண் ரப்பு என்று கேட்டால் ரப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்தும் அவனை பற்றி அறியாமல் வாழ்ந்து அவனை பற்றி தெரியாமல் வாழ்ந்து ஹா ஹா லாதிரி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை அந்த நஷ்டத்தை நான் பெறுவேனா யோசித்து பாருங்கள் நாமும் இப்போது கேட்டால் சொல்லுவோம் எம்மை படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று ஐயாமுல் ஜாகிலியாவலே வாழ்ந்த அந்த முஷ்ரிக்கும் அதே வார்த்தையை சொன்னான் வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று நபியை அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் தான் வானம் பூமியை படைத்தான் என்று அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள் நாமும் அதைத்தான் சொல்கிறோம் அவர்களுக்கும் நமக்கும் வரக்கூடிய வித்தியாசம் அல்லாஹுவை அறிந்து கொண்ட முறையில் அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய கல்வியில் அல்லாஹுவை நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹுவை நாம் எப்படி அறிந்தோமோ இதில் தான் நாமும் முஷிரிக்குகளும் வேறுபடுவோம் இதில் தான் கபூரின் கேள்விக்கு பதில் உண்டு ரப்பை அல்லாஹ் என்று சொல்லுவதற்கும் ஹா ஹா என்று சொல்லுவதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அல்லாஹுவை அறிந்திருக்கக்கூடிய எல்மில் ஃபலம் அன்னகுலா இல்லாஹ இல்லாஹு நம்பியை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவனை அவனை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை அல்லாஹுவை அறிந்திருக்கிறோமா பேஸ்புக்ல யார் பேஜ் லைக் பண்ணிருக்கோ யார ஃபாலோ பண்றது பார்க்கணும் அப்படியே இல்லையா அதை நம்ம ஃபாலோ பண்றதுனால அதை லைக் பண்றதுனால தவறான விஷயங்கள் வந்தால் நாம் அதில் ஈடுபடுவோம் அப்படியா இல்லையா மார்க்க நிகழ்ச்சிகளை கல மார்க்க நிகழ்ச்சிகளை போஸ்ட் பண்ணவரோட லைக் வச்சிருந்தா என்ன ஆகும் அவர் பேஜ் லைக் பண்ணியிருந்தா ஒருவேளை உள்ள போனா நம்ம தவறு தத்தி தவறு யாராவது அதை பார்த்துருவோம் சினிமாவையே தொழிலாக கொண்டிருப்பவரை லைக் பண்ண என்ன ஆகும் அதத்தான் நம்முடைய கண் தேடி உள்ளே போகும் பலந்தூர் அகதுக்கும் யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று உங்களுடைய பிரசன்ஸ்லையும் பாருங்க உங்க மீடியாலையும் பாருங்க